கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேராப்பட்டு பகுதியில் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் இரவு நேரத்தில் அதிகமாக செயல்படவில்லை என்றும், அதுபோல 108 ஆம்புலன்ஸ் சேவை என்பது இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஓட்டுநர்கள் சங்கத்தினர் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் சார்பில் அந்த புகார் மனு ஏற்கனவே 9 ஜனவரி வந்து புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரிடம் இந்த புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 12 கோரிக்கைகள் அடங்கிய அந்த புகார் மனு மாவட்ட கலெக்டரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் குறிப்பாக இரவு நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை இயக்கப்படவில்லை. குறிப்பாக 108 சேவை இயக்கப்படாத காரணத்தினால் அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களுடைய ஊதியங்கள் வந்து திருடப்படுவதாகவும் கையாடல் செய்யப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மனு அளிக்கப்பட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில்தான் தற்போது தாய் சேயுடைய பலி என்பது சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதை காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கிராம மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மொத்தம் 7 பகுதிகளில் அந்த மனுவில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் 7 பகுதிகளில் 108 ஆம்புலன்ஸ் சேவை இரவு நேரங்கள் இயக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, கெடிரம், அதே போல களமருதூர், ஆசனூர் பைபாஸ், உளுந்தூர்பேட்டை, சேராப்பட்டு, ஈயனூர் ஆகிய 7 பகுதிகளில் 108 ஆம்புலன்ஸ் சேவை இயக்கப்படவில்லை என்ற மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக இது தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகள், அதாவது சுகாதாரத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்று கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக விளக்கத்தை பெறுவதற்காக முயன்று கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் சேவை இரவு நேரங்களில் இயக்கப்படவில்லை என்பதற்கே இந்த மரணத்திற்கு ஒரு காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மேலும் தகவல்களை தெரிவிப்பதற்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்க இருக்கிறோம். வணக்கம் கார்த்திக். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி தாய்சேய் மரணம் சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, அது மட்டுமல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் சேவை இயக்கப்படாததான் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? அதாவது சுப்பிரமணியன், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து கல்வராயன்மலை பகுதி என்பது மலைப்பகுதியாகவும் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கு ஒரே ஒரு 108 ஆம்புலன்ஸ் மட்டுமே செயல்படக்கூடியதாக இருந்து வருகிறது. இங்கு இந்த மருத்துவ ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து நேற்று அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணிக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து ஆபத்தான முறையில் வந்து இருந்திருக்கிறார். அவரை வந்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 108 அழைத்திருக்கிறார்கள். ஆனால் 108 இருந்து அவர்கள் வாகனம் வரும் என கூறிவிட்டு மட்டுமே இணைப்பை துண்டித்திருப்பதாகவும், இதற்கிடையே அந்த சிறுமிக்கும் அந்த பெண்ணிற்கும் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சுத்திறன் ஏற்பட்டு அதிகரித்து வந்த நிலையில அந்த கர்ப்பிணிக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் மேல் சிகிச்சை செய்ய முடியாத நிலையில 2 செவிலியர்கள் மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய நிலையில வந்து உயிரை காப்பாற்ற முடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இருவருமே வந்து அந்த மருத்துவமனையில் இறந்துவிட்ட காரணத்தினால வேறு வழியின்றி அவர்கள் வந்து சிகிச்சை பெற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் வந்து இன்று கல்வராயன்மலைக்கு அந்த பொதுமக்கள் சாலைகளில் ஈடுபட போது அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உரிய முறையில் அவர்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்ற விளக்கத்தை மட்டும்தான் அவர்கள் கொடுத்திருக்கிறாரே தவிர, ஏன் இந்த 108 வாகனங்கள் நிற்கப்படவில்லை, ஏன் ஏற்கனவே மனு அளித்த பிறகு இதுவரையில் வந்து இங்கு நின்று கொண்டிருந்த வாகனம் இத்தனை நாட்களாக ஏன் இங்கு நிற்கவில்லை, இந்த மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டக்கூடிய வாகனம் ஏன் இங்கு நிற்கவில்லை என கேட்ட கேள்விக்கு அதிகாரிகள் பதில் தர மறுத்திருப்பதே இந்த நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் தற்போது நியூஸ் 7 தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான மனு காப்பியானது நியூஸ் 7 தமிழ் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்த பிறகும் 8 நாட்களுக்கு மேலாகி இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் காரணம் என்பது குறித்து இன்னும் விரிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. சுப்பிரமணியன், குறிப்பாக இந்த புகார் மனுவில் அந்த தொழிலாளர் சங்கத்தினர், அதாவது 108 ஆம்புலன்ஸுடைய தொழிலாளர் சங்கத்தினர் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், ஒரு வருடத்திற்கு மேலாக இதே போல இரவு நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த சேராப்பட்டு உள்பட 7 பகுதிகளில் இயக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலை அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு விபத்து நடந்தாலோ ஒரு சம்பவம் நடந்தாலோ உடனடியாக பொதுமக்கள் 108
ஆம்புலன்ஸ் தான் அழைப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இது போன்ற இரண்டு பேருடைய உயிரிழப்பு சம்பவம் அந்த பகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மனுவிற்கு அரசு அதிகாரிகள், அதாவது குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தினர் இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்காத பட்சத்தில் இது போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேலும் கார்த்திக், இது தொடர்பாக மாவட்ட கலெக்டர் என்ன ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்? அதாவது சுப்பிரமணியன், மாவட்ட ஆட்சியர் நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம், அவர்கள் வந்து இதுக்கான விளக்கம் தருவதாக சொல்லியிருக்கிறார். தவிர இதுவரை எந்த விளக்கமும் அவர் வந்து குறிப்பிடவில்லை. ஆனால் மாவட்ட ஆட்சியரின் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கல்வராயன் மலையில் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நிலைமையை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக அவர் வந்து உறுதியளித்ததாக வட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் இருந்து வட்டாட்சியர் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வந்து இதுவரை விளக்கம் கிடைக்கவில்லை. நாங்கள் விளக்கம் கேட்கும் சார்பாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் சுப்பிரமணியன். நன்றி கார்த்திக் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இரண்டு மரணத்திற்கான காரணம் யார் என்பதை அரசு அதிகாரிகள் விளக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் சேவை இரவு நேரத்தில் இயக்கப்படாமல் இருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 108 ஆம்புலன்ஸ் சேவை இரவு நேரத்தில் இயக்கப்படாமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இயக்கப்படாமல் இருப்பதற்கான காரணத்தை 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் நம்மிடம் நேரடியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழகம் முழுவதும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் சில வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. அதனுடைய பின்னணி அந்த வாகனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை திருடுவதற்காகவும் அந்த டீசலை திருடுவதற்காகவும் பொய்க்கணக் காட்டி சம்பாதிப்பது தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இதை கண்டித்து நாங்கள் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் COIT சார்பாகவும், நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியிருக்கும் சொசைட்டி பொதுநல அமைப்பு 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் நல்லூர் கமிட்டி சார்பாகவும் அணிதிரண்டு போன 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் எந்தெந்த ஆம்புலன்ஸுகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன, அது ஏன் நிறுத்தி வைக்கப்படுகின்றன, அதுக்கு யார் காரணம், மண்டல அதிகாரிகள் யார், அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணுங்க, அந்த சர்வீஸை நடத்துங்கன்னு சொல்லி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்னுடைய தலைமையில் உழைக்க மக்கள் பேரியக்கம் மற்றும் பொதுநல சமூக ஆர்வலர் சார்பாக வந்து மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு கொடுக்கும்போதே நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து முடிவு நடவடிக்கை எடுங்க, உயிரிழப்பு ஏற்பட்ட போது சொல்லி தான் கொடுத்தோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் அந்த சேரப்பட்ட ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்குது, அப்போ நைட் அந்த வண்டி ஓடலைன்றது கன்ஃபார்ம் போகுது. நீங்கள் இதை நடவடிக்கை எடுத்திருந்தாவே இந்த உயிரிழப்பை காப்பாற்றிருக்கலாம். இப்போ இவங்க போராடினதுனால அந்த விஷயம் உலகத்துக்கு வெளியே தெரியுது. இன்னும் எந்தெந்த ஊரில் யார் யார் இறந்து போனதுக்கு போராடாமல் அப்படியே முடிவு மறைக்கனாலும் தெரியல. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு வண்டி ஓடலை ஒருத்தர் எந்த விஷயம் கிடையாது. தமிழகம் முழுவதும் லாப நோக்கோட வெறிநோக்கோட தனியார் கம்பெனி செயல்படுவதற்கு இந்த மண்டல அதிகாரிகளும் இந்த ஆட்சியாளர்களும் இந்த அரசு அதிகாரிகளும் கண்டுக்காமல் போகிறதுனால பொதுமக்களுடைய உயிரிழப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது மேலும் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம். பொதுமக்களோட அணி திரண்டு இதை நாங்கள் உடனடியாக பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து தடுக்க நினைக்கிறோம். பொதுமக்கள் ஆதரவு கொடுங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த, இந்த சேரப்பட்டில் நடந்த இந்த சிசு தாயும் செய்யும் இறப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் மனு கொடுத்து நடவடிக்கை இருந்த இந்த நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் இந்த ஆட்சியாளர்களும் தான், இந்த நடத்துகிற நிர்வாகமும் நிர்வாக அதிகாரிகளும் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாக அதிகாரிகள் மீது, மண்டல அதிகாரிகள் மீது, மாவட்டங்கள் மீது வந்து FIR ஃபைல் பண்ணணும் உடனடியாக. அதுதான் தீர்வு. இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழகம் முழுவதும் சேவை இல்லாத காரணத்தினால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இரண்டு உயிரிழப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது, தாய்சேய் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணத்திற்கு அரசு அதிகாரிகள் ஒரு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை குடும்ப கிராம மக்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினரும் முன்வைத்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தொழிலாளர் சங்கத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்.